வெல்கம் டு மை சேனல். பாவக்காயில் கசப்பு அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்கங்க. ஆனால் இந்த மெத்தடில் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அடிக்கடி இதே போல் செய்வீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாவக்காய் ஃப்ரை எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் ரொம்பவே அருமையான சைட் டிஷ்ஷுங்க. குறிப்பாக ரசம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் பாவக்காவை ரொம்ப தின் பீசஸாக இல்லாமல் ஓரளவுக்கு தின் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் ஊறின பாவக்காயை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண பாவக்காயை ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிடுங்க. உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதுனாலேயே 50% கசப்பு போயிடுங்க. இப்போது ஒரு அகலமான பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதே டேபிள்ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பாவக்காயிலேயே கொஞ்சம் ஈரப்பசம் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கோட்டானா போதுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டால் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். எல்லா பாவக்காயிலையும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பாவக்காய் துண்டாக நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. பாவக்காயெல்லாம் சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க. 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கரண்டியால் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக விடலாம். எண்ணெயில் வர பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கி வர வரைக்கும் நம்ம வேக விடணுங்க. பாருங்கள், பாவக்காய் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நாம் இதை எடுத்துடலாம். அடுத்தடுத்த பேட்சையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பாவக்காயை ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் விரித்து அது மேலே நான் சேர்த்துக்கிறேன். 1 கையளவு நல்லா கழுவி ஈரமில்லாத கருவேப்பிலை இலையை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பாவக்காய் சிப்ஸ் மேலே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. ரொம்பவே அருமையான சுவையில் பாவக்காய் சிப்ஸ் தயார். நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்ததுங்க. கிட்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.